சிந்தமிழே உயிரே நிறந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே. குளிர்தூங்கும் கொடைக்கானல் நகரில் அகில உலக அரிமா சங்கங்களின் கூட்டமைப்பின் நீலச் சந்திப்பின் மண்டல தலைவர், உங்கள் மனமெல்லாம் மகுடம் தரித்திருக்கிற லயன் எம் ஸ்ரீதர் அவர்களே, அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற மேலாண்மை குழுவின் மதிப்பிற்குரிய தலைவர் லயன் என்ஜினியர் குமரேஷ் அவர்களே, மண்டல சந்திப்பை பச்சை மலையின் உச்சியில் துவக்கி வைத்து உரையாற்றியிருக்கின்ற அரிமா சங்கங்களில் அடியேன் உரையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை முதலில் திறந்து வைத்த என் மதிப்பிற்குரிய அண்ணன், கள்ளமில்லாத உள்ளத்திற்கு உரிமையுள்ள கள்ளந்திரி முத்துராமலிங்கம் அவர்களே, சேவை திட்டத்தை வாழ்த்துரைத்து அமர்ந்திருக்கின்ற நான் இந்நிகழ்விற்கு வர வேண்டும் என்று அலைபேசியின் வாயிலாக எனக்கு ஆணையிட்ட முதலாம் மாவட்ட துளை ஆளுநர் அரிமா டாக்டர் ரகுவரன் அவர்களே, இரண்டாம் மாவட்ட துணை ஆளுநர் அரிமா ராமசுப்பவர்களே, அடியேனை அறிமுகம் செய்கிறேன் என்கிற பெயரால் பச்சை மலையின் உச்சியில் பச்சை பொய்யை பட்டப்பகரில் சொல்லி விடைபெற்றிருக்கின்ற அறிவழகன் அவர்களே, வாய்ப்பின் வாசலை திறந்து வைப்பதற்கு ஏதுவாக இருந்த என் நண்பன் லயன்ஸ் ரவி அவர்களே, நேற்று தலைநகர் சென்னையில் உமறுப்புலவர் சீரா மகாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு காலை விமானம் மூலம் மதுரை வந்து மதுரை வந்த என்னை வரவேற்று, உரிய நேரத்தில் உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்தவன், வானமும் சிறகுமாக எனக்கு வாய்த்தவன், என் பசிக்கு சோறாய் என் மழைக்கு குடையாய் காலம் எனக்கு தந்த குடை லயன்ஸ் சரவணன் அவர்களே, என்னை உயிருக்குயிராக நேசிக்கிற என் உத்தம தம்பி, வாகை சூடி வருகிற வல்லமையுள்ள வழக்கறிஞர், அரிமா சங்கங்களோடு இரத்தமும் சதையுமாக உறவு வைத்துக் கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிற லயன் வழக்கறிஞர் ஜெயராமன் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற அரிமாக்களே வணக்கம். குளிர் தூங்கும்
கொடைக்கானல் நகரில் அகில உலக லைன்ஸ் சங்கங்களின் கூட்டமைப்பின் நீலச் சந்திப்பில் மண்டல தலைவராக நண்பர் ஸ்ரீதர் பொறுப்பேற்றிருக்கிற பொன் வேளையில் உங்களையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை இந்த எளியவன் இன்று பெற்றிருக்கின்றேன். அழைப்பிதழை நான் இன்றுதான் கண்ணுற்றேன். என்ன பேச வேண்டும் என்று நான் சரவணனிடத்தில் கேட்ட பொழுது அப்பாவை பற்றி பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அம்மாவை பற்றி பேசுகிறவன் அல்லவா, அது அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். தெரியும், வாருங்கள். தந்தையை பற்றி பேசுங்கள் என்று எனக்கு சரவணன் தூது சொன்னான். இந்த நாட்டிற்கு தாய்நாடு என்று பெயர். ஓடிக்கொண்டிருக்கிற வற்றாத ஜீவன் நதிகளுக்கு பெண்களின் பெயர்தான் கங்கை, காவிரி, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி என்று எல்லாம் தாயின் பெயர்தான். என்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர். ஆனால் தாய்க்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த தருணையில் தந்தைக்கு யாரும் கொடுப்பதில்லை. இப்படி யாராவது கொடுத்திருக்கிறார்களா என்று நான் தேடி தேடி பார்த்த பொழுது யுகக்கவிஞன் பாரதிதான் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு பாடினான். அவன் அபூர்வமான கவிஞன். என் நண்பன் ஸ்ரீதரும் அபூர்வமான மனிதன். இவர் தந்தையை கொண்டாடுகிறார். தந்தையர் நாடன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு நாம் பாரதி. தாய்நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த திருவிடத்தில் தந்தை நாடு என்று சொல்லுவதற்கு நேற்று பாரதி, இன்று ஸ்ரீதர். இப்போது எல்லாமே தாயின் கையில் தான் இருக்கிறது. நாட்டில் மட்டுமல்ல வீட்டிலும் அவர்கள் கொடிதான் பறக்கிறது. வீட்டில் கூட அப்பாவுக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை இல்லை. பொதுக்கூட்டங்களுக்கு ஏன் ஆண்கள் திரண்டு வெள்ளம் போல் வருகிறார்கள் என்றால் பெண்கள் வருவதில்லை. ஆண்கள் தான் வெள்ளம் போல அணி அணியாக அலை அலையாக திரண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலையை விரும்புகிறார்கள். நான் ஒரு கூட்டத்தில் பேசி முடித்துவிட்டு நான் கீழே இறங்கினேன். என் கரத்தை பற்றி பிடித்து கொண்டு என்னை ஒருவர் வாழ்த்தினார். என்னை என் பேச்சு பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட, இல்லப்பா அவா புடுங்கலுக்கு உன் புடுங்கல் பரவாயில்ல அப்படின்னார். அதனால் ஆறாவது விரலாக இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்படுகிற தந்தைக்கு அரிமா சங்கத்தில் இன்றைக்கு ஒரு மகுடம் கிடைத்திருக்கிறது. தந்தைகள் பலவிதம் உண்டு. நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு யாரு ரோல் மாடல்னு கேட்பாங்க.
நான் இதுவரைக்கும் பொய் சொல்லி வந்திருக்கிறேன். இன்றைக்கு அரிமா சங்கத்தில் உண்மையை உள்ளம் திறந்து சொல்லுகிறேன். எனக்கு ரோல் மாடல் என்னுடைய தந்தை. உழைத்தால் தான் சாப்பிட வேண்டும், இது அவர் எனக்கு உபதேசித்தது. யாருடைய வாழ்க்கையிலும் அத்துமீறக்கூடாது, அது எனக்கு அவர் ஆணையிட்டது. இன்னொருவர் முகம் சுளிக்க எப்போதும் நடந்து கொள்ளக்கூடாது, இது அவர் எனக்கு பாடம் நடத்தியது. இந்த மூன்றையும் தான் நான் இதுவரைக்கும் பின்பற்றி வந்திருக்கிறேன். உழைக்காமல் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுண்டு. நேற்று உமரப்புலவர் சீராப்புராண மகாநாட்டில் பேசிவிட்டு நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? இது எனக்கு வாழ்க்கை, இது எனக்கு தந்தை கற்றுத்தந்திருக்கிற பாடம். ஆனால் ஒரு உபநிஷத்தில் கடோபநிஷம்னு அந்த உபநிஷத்துக்கு பேரு, அதுல வாஜசிரவஸ் என்ற ஒருவன் விஸ்வஜித் என்று சொல்லி ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்தில் அவன் என்ன செய்தான் என்றால், அவன் தேடிய உடைமைகளை எல்லாம் அந்த யாகத்தில் ஆகுதி பொருளாக்கி அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தான். அவன் பெற்ற மகன் வாஜசிரவசிடத்திலே கேட்டான், எல்லாவற்றையும் நீ தேடியதையெல்லாம் ஆகுதி பொருளாக அள்ளி அள்ளி எரிகிறாயே, எனக்கு என்ன வைத்திருக்கிறாய் என்று பெற்ற மகன் கேட்டான். அவன் பெயர் நசிகேதன். நசிகேதன் கேட்டவுடனே, எனக்கு என்ன தரப்போகிறாய், உனக்கு நான் யமனிடத்தில் உன்னை கொடுக்கப் போகிறேன் என்று தகப்பன் சொன்னான். மரணதேவன் கையில் என்னை ஒப்படைக்கப் போகிறாயா? நசிகேதன் நடுங்கிய வண்ணம், தந்தை சொல்லை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி என் பெருமைக்குரியவர்களே, மரணதேவனுடைய வாசலில் போய் நின்றான். மரணதேவன் இல்லை. மூன்று நாட்கள் மரணதேவனை சந்திப்பதற்காக இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி மூன்று நாட்கள் அவன் மரணதேவனுக்காக காத்திருந்தான். நான்காவது நாள் மரணதேவன் என்கிற யமனை நசிகேதன் சந்தித்தான். என்னை சந்திப்பதற்கு நீ மூன்று நாள் காத்திருந்திருக்கிறாய், நீ மூன்று வரங்கள் கீழ் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் மரணதேவன். முதல் வரம் என்ன தெரியுமா? தந்தை என் மீது கொண்டிருக்கிற கோபத்தை அவர் மறக்க வேண்டும் என்று நசிகேதன் கேட்ட முதல் வரம் அந்த வரம். மகாபாரதத்தில் ஒரு தந்தை வருகிறார், சந்தனு மகாராஜா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்க்கை பயணம் போய்க் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பரதவர்குல பெண் அவரை வழிமறிக்கிறார். அவர் வெளியில் இவர் சிக்குகிறார். அவளை எப்படியாவது கூட வேண்டும் என்று அவர் முந்துகிறார். ஆனால் அவளை பெற்றெடுத்த செம்படவராஜன் சொன்னான், என்னுடைய மகளை கூட வேண்டுமென்றால் வேண்டும் என்று. திருமணம் செய்து கொள்ளாமலே கூடுகிறார்கள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் தந்தை நிபந்தனை விதித்தான். திருமணத்திற்கும் இவன் ஒப்புக்கொண்டான். சந்தனு மகாராஜா ஒப்புக்கொண்டதற்கு பிறகு ஒரு நிபந்தனை, சந்தனு மகாராஜா எனக்கு முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள், உன்னை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு உனக்கு நான் குழந்தை பாக்கியம் தரமாட்டேன்,
இதை ஒத்துக்கொண்டால் தான் திருமணம் என்று சந்தன மகாராஜா அந்த பரதவர்குல பெண்ணிடத்திலே சொன்னான். அவள் அழகில் மயங்கியவன், அவள் அழகை ஆராதிக்கிறவன், அவளை அரவணைக்க துடிக்கிறவன், அவளை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறவன், அவளுக்கு ஒரு வாரிசை கொடுப்பதற்கு அவன் தயார் இல்லை. ஏன் என்று கேட்டபொழுது சந்தனு சொன்னான், அவளுக்கு ஒரு வாரிசை கொடுத்து விட்டால் மகாராஜா குலத்தில் இருந்து வந்த என்னுடைய மகாராணியினுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அவனுக்கல்லவா சேர்ந்து விடும். அதனால் நான் எப்படி அவளுக்கு ஒரு வாரிசை கொடுப்பதென்று யோசிக்கிறேன் என்று சொன்னான். மன்னனுக்கு அவளை திருமணமும் செய்ய வேண்டும், அவளை அனுபவிக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் சொத்தும் கொடுக்க கூடாது. இப்படி ஒரு தர்ம சங்கடத்திலே சந்தன மகாராஜா துடிக்கிறான். அவருடைய மகன் அப்பா படுகிற கவலையை பார்க்கிறார். அப்பாவுக்கு பால் குடித்தால் கசக்கிறது, பழம் சாப்பிட்டால் புளிக்கிறது, நிழலே அவருக்கு வெயிலாக தெரிகிறது. அப்பா இப்படி அவஸ்தப்படுகிறாரே, உங்களுக்கு என்னப்பா சிக்கல் அப்படின்னு கேட்டான். அப்பா உண்மையை சொல்லிட்டார். அப்படியாப்பா, நீங்கள் அந்த செம்படவ பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், அவளுக்கு பிறக்கக்கூடிய புதல்வனுக்கு எல்லா சொத்தையும் நீங்கள் கொடுங்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் திருமணம் செய்து கொள்ளாமலே நான் என் வாழ்க்கை நகர்த்தி விடுகிறேன், வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் விரதம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தகப்பனுடைய திருமணத்திற்காக மகன் ஒருவன் திருமணம் செய்யாமல் இருந்தான். அவன்தான் பீஷ்மர். அப்பா அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் எதையும் அனுபவிக்காமல் இருந்தான். அப்படி ஒரு தந்தை இந்த மண்ணில் இருந்தா அவனுக்கு பேரு சந்திர மகாராஜா. இன்னொரு தந்தை இருக்கிறான், அவன் கப்பல்ல கேப்டன். அந்த கேப்டனாக இருக்கிறான், அதிலே அவனுடைய மகனும் அந்த கப்பலிலே இருக்கிறான். மகனிடத்தில் சொன்னான், மூன்றாவது கப்பலினுடைய மூன்றாவது தளத்தில் மகனை கொண்டு வந்து நிறுத்தினான். மகனுடைய பேர் கசாபியான்கா. என்னுடைய உத்தரவு வருகிற வரை நீ இந்த கப்பலின் மேல் தளத்தில் நிற்க வேண்டும், என்னுடைய உத்தரவு வராமல் மேல் தளத்தில் இருந்து நீ கீழே இறங்கக்கூடாது என்று தந்தை கட்டளையிட்டார். மேல் தளத்தில் நின்றான் கப்பலின் கொடிமரத்திற்கு அருகில். தந்தை கீழே போய்விட்டார். கப்பல் தீப்பிடித்தது. கீழ்த்தளத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், கசாபியான்கா கசாபியான்கா, கப்பலில் தீப்பிடித்து விட்டது, இதோ நாங்கள் கடலிலே குதித்து எங்களை தற்காத்துக் கொள்கிறோம், நீயும் கடலிலே குதித்து உன்னை தற்காத்துக் கொள் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், என் தந்தையின் கட்டளை வராமல் நான் இந்த இடத்தில் இருந்து அகலுவதாக உத்தேசம் இல்லை என்றான். பற்றி பிடித்தது இரண்டாவது தளத்திற்கு தாவியது. இரண்டாவது தளத்தில் இருந்தவர்கள் கடலில் தாவி குதித்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முன் வந்த பொழுது கசாபியான்கா கசாபியான்கா, நாங்கள் கடலிலே குதித்து எங்களை தற்காத்துக் கொள்ளப் போகிறோம், கப்பல் தீப்பிடிக்க தொடங்கிவிட்டது, நீயும் கடலில் குதித்து தற்காத்துக் கொள் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், என் தந்தையின் கட்டளை வராமல் நான் கீழே இறங்குவதாக உத்தேசமில்லை, என்னை தற்காத்துக் கொள்வது நோக்கமில்லை, என் தந்தையின் கட்டளை தான் முக்கியம் என்று மீண்டும் மேலே நின்றான். அவர்களும் கீழே குதித்து தற்காத்துக் கொண்டார்கள். பற்றி பிடித்த தீ மூன்றாவது தளத்திற்கு தாவியது. தீயின் ஜுவாலை கசாபியான்காவை தழுவியது. அவன் தேகத்தில் பற்றி படர்ந்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து எரிந்தது. என் பெருமைக்குரிய அரிமாக்களே, தீ அவனை தின்று கொண்டிருக்கிறது. அவனுடைய மோகன முடி கருகி சுருள்கிறது. வறண்ட வயலை போல் அவனுடைய உடம்பு பாலம் பாலமாக வெடிக்கிறது. அவனுடைய உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுகிறது.
நிற்க சக்தியற்று கசாபியான்கா கப்பலின் மேல் தளத்தில் கீழே சாய்கிற பொழுதும் மரணம் வந்தாலும் பரவாயில்லை, தந்தையின் கட்டளை வராமல் என்னை தற்காத்துக் கொள்ள மாட்டேன், தந்தையின் கட்டளை தான் முக்கியம் என்று கசாபியான்கா அன்றைக்கு மரணத்தை முத்தமிட்டான். பிறகுதான் தகவல் தெரிந்தது, முதலிலே முதல் தளத்தில் பற்றி பிடித்த தீலியை அவனுடைய தந்தை எரிந்து விட்டார். தகப்பன் கட்டளையிடுகிற நிலையில் இல்லை. அந்த தகப்பன் பெயர் இந்த தரணியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தீயில் வந்து தீர்ந்து போன கசாபியான்கா வளரக்கூடிய இளைஞர்களுக்கும் வைராக்கியம் உள்ள இளைஞர்களுக்கும் இன்றைக்கும் அவன் வழிகாட்டியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு தந்தையை சொல்லவா? நீங்கள் நினைக்கிற தந்தை அல்ல. இன்னைக்கு இருக்கிற மும்பை, பாம்பே, அதையும் சேர்த்த அன்னைக்கு ஒரு குஜராத். அந்த குஜராத்தில் அவர் முதலமைச்சர். இந்தியாவினுடைய விடுதலை போரில் விலா எலும்புகளால் வீர வரலாறு எழுதியவர். அந்த நாளில் ஐசிஎஸ் பட்டம் பெற்று அரபிக்கடலில் தூக்கி தூசி எறிந்து விட்டு தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவிழமோ என்று இந்தியாவின் விடுதலைக்கு எல்லாமாக இருந்த பெருமகன் அவர், குஜராத்தின் முதலமைச்சர். முதலமைச்சர் அவருடைய மகள் பெயர் பிந்து. அவள் SSLC தேர்வு எழுதிவிட்டாள். பள்ளி இறுதி வகுப்பு. அவளுக்கு ஒரு ட்ரீம், கனவு என்ன தெரியுமா? டாக்டர் ஆக வேண்டும் என்று. அவள் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் என்ட்ரன்ஸ் எழுத வேண்டும், நுழைவு தேர்வு. அவளும் அவளுடைய சக தோழிகளும் 1000 கனவுகளோடு டாக்டர் ஆக வேண்டும் என்று கருதி அவர்கள் அவள் என்ட்ரன்ஸ் எழுதினாள். தேர்வு இன்றைக்கு வருகிறது செய்தித்தாளில். அவள் தோற்றுவிட்டாள். அவளுடைய எண் செய்தித்தாளில் வரவில்லை. அவளோடு ஒட்டி உறவாடி அவளுடைய தோழிகள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள், டாக்டர் ஆகிவிட்டாள். ஆனால் முதலமைச்சரின் மகளாக இருக்கிற பிந்துவுக்கு மட்டும் டாக்டர் ஆக முடியவில்லை. ஆற்றாது அழுது புலம்பினாள், கண்ணீர் சிந்தி கதறினாள். அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிந்து தவித்தாள், தத்தளித்தாள். அவள் சக தோழிகள் சொன்னார்கள், உங்க அப்பா தானே முதலமைச்சர், உங்க அப்பா கண்மூடி கண் திறப்பதற்குள் நினைச்சா நீ டாக்டர் ஆக முடியும், இதுக்கு போய் கவலைப்படலாமா, உங்க அப்பாட்ட போய் விஷயத்தை சொல்லுன்னு தோழிகள் சொன்னார்கள். அப்பாவை பார்ப்பதற்கு, அவள் தந்தையை பார்ப்பதற்கு கோட்டைக்கு சென்றாள். தந்தையை பார்த்தாள். தந்தையின் கண்கள் சிவந்தன. எங்கே இவ்வளவு தூரம் என்றவர் கடுமையாக கேட்டார். அதிர்ச்சி அடைந்தவளாக, அப்பா அப்பா எனக்கு ஒரு ட்ரீம், எனக்கு ஒரு கனவுப்பா, டாக்டர் ஆக வேண்டும் என்று. அதற்காக நான் என்ட்ரன்ஸ் எழுதினேன் அப்பா, நன்றாக எழுதினேன் அப்பா, ஆனால் வெற்றி பெற்றவர்களின் வரிசையில் என்னுடைய எண்ணும் பெயரும் வரவில்லை, எங்கோ தவறு நடந்திருக்கிறதப்பா, ஆகவே நாங்கள் அந்த பேப்பரை ரீவேல்யூஷன் செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்று தகப்பனிடத்தில் கோரிக்கை வைத்தாள். தந்தையிடத்தில் வேற ஒன்றும் கேட்கல, நான் நல்லா எழுதியிருக்கேன், முதல் இடத்திற்கு வருவேன், நன்றாக எழுதியிருக்கிறேன், எங்கேயோ கோளாறு நடந்திருக்கிறது உங்கள் நிர்வாகத்தில், ரீவேல்யூஷனுக்கு உத்தரவு போடுங்கள் என்றவள் தகப்பனிடத்தில் சொன்னாள். தகப்பன் தந்தை சொன்னார், ஒரு ரீவேல்யூஷன் என்பது இந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் அமலில் இருந்ததில்லை, உன் பொருட்டு அதை நான் கொண்டு வர முடியாது என்று சொல்லி கை விரித்து விட்டார். அதற்கு பிறகு மகள் சொன்னாள், அப்பாட்ட இன்னொரு சாய்ஸ், அந்த பேப்பரை நான் மீண்டும் எழுதி கொள்கிறேன், ரீ எக்ஸாம் நான் மீண்டும் எழுதி எடுத்துக் கொள்கிறேன், அதற்காவது உத்தரவு பிறப்பீங்கள் அப்பா என்று உள்ளமுடைந்து கேட்டாள். அப்போது அந்த தகப்பன் சொன்னான், சாத்தியமில்லை மகளே, அப்படி உனக்காக நான் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் த
தன்னுடைய மகளுக்காக இவன் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்தான் என்ற வரலாறு நாளைக்கு என்னையும் பழிக்கும், உன்னையும் பழிக்கும். அதற்கும் சாத்தியம் இல்லை. பிளீஸ் கெட் அவுட். ஒன்றும் குடிமுழுகி போய்விடவில்லை. அடுத்த ஆண்டு எழுதி எடுத்துக்கொள் என்று மகளை வழி அனுப்பி வைத்தார். மகள் வீதியில் அழுது கொண்டே வருகிறாள். என்னுடைய டாக்டர் கனவில் என் தந்தை அல்லவா கல்லறிந்து விட்டார் என்று கவலையோடு வருகிறார். வீட்டுக்குள் வருகிறார், கதவை சாத்துகிறார், தாளிடுகிறாள். வீட்டுக்குள்ளேயே தற்கொலை செய்து கொண்டாள். முதலமைச்சரின் மகள், முதலமைச்சருக்கு மகள் செத்துட்டான்னு செய்தி வந்தா எவ்வளவு பரபரப்பா இருக்கும். அதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கவில்லை. ஆமாங்க, அது எவ்வளவு பெரிய த்ரில்லிங் நியூஸ், எவ்வளவு எஃபெக்டிவ் நியூஸ். முதலமைச்சருக்கு டாக்டர் இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் போனோம், ஊரே கொடியது. முதலமைச்சர் வீட்டில் துக்கம், எண்ண சலிக்காத மக்கள், எள் போட்டால் எள் விழாத கூட்டம். ஒரு சாய்வு நாற்காலியிலே முதலமைச்சர் கையை இப்படி வைத்து படுத்துக் கொண்டு கிடக்கிறார். இந்து பத்திரிகை நிருபர் விவரம் தெரிந்த காரணத்தால் முதலமைச்சர் இடத்திலே போய் கேட்டார், உன் மகள் சாவுக்கு நீ அல்லவா காரணம் என்றார். எஸ் என்றார். எஸ், தந்தை இடத்துல கேட்கிறார், உன் மகள் சாவுக்கு நீ அல்லவா காரணம். எஸ். இதனால் உனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார் இந்து பத்திரிகை நிருபர். அந்த தந்தை சொன்னார், என் மகளின் மரணத்தின் மூலம் அத்துமீறல் இல்லாத குடும்பத்தின் தலையீடில்லாத ஒரு நிர்வாகத்தை இந்த மாநிலத்துக்கு தந்திருக்கிறேன் என்பது என் மரணத்தின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது என்றார் அந்த தந்தை. அவர் முதலமைச்சர். மகளுக்காக, மகளுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிற இந்த உலகத்தில் மகளையே மரணத்திற்கு பரிசாக கொடுத்தான் தந்தை. தந்தை, அவர் பெயர் மொரார்ஜி தேசாய். இன்னொரு தந்தை அரபு சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கு இருக்கிற கந்தஹார். கந்தஹாரில் இருந்து இஸ்தான்புல் என்கிற கான்ஸ்டான்டினோபிள் வரைக்கும் இருக்கும் பரந்து விரிந்த அரபு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி திருமகன் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு ஹலிபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஹலிஃபா உமர், ஹஸ்ரத் உமர், அரபு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. எல்லா அதிகாரமும் அவர் கையில். அவருடைய மகன் மது அறிந்து விட்டான் என்று ஒரு தகவல், தகவல் தான். இப்ப அருந்துகிறான், பேட்டி கொடுக்கிறான். அரபு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி திருமகன் ஹலிஃபா உமர் அவர்களுடைய மகன் மது அறிந்து விட்டான் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு தகவல் வந்த மாத்திரத்தில் உள்ளம் உடைந்து மகனை குற்றவாளி குண்டில் நிறுத்துகிறார். மகன் குற்றவாளி குண்டில். அதிகாரிகளிடத்தில் சொன்னார், இந்த சாம்ராஜ்யத்தில் இஸ்லாம் அமலில் இருக்கிற இந்த மண்ணில், இல்லை இல்லை இல்லை, அமலில் இருக்கிற மண்ணில் பேசல பேசல, அமலில் இருக்கிற மண்ணில், அமலில் இருக்கிற மண்ணில் பேசல, அமலில் இருக்கிற மண்ணில், அமலில் இருக்கிற மண்ணில். என் பெருமைக்குரியவர்களே, பேசல, அமலில் இருக்கிற மண்ணில் மகன் தண்டனை கொடுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். இஸ்லாம் பேசல, மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், பேச மாட்டேன்.
பேசலங்க, மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், பேசல. அமலில் இருக்கிற மண்ணில் மது அருந்தினால் சவுக்கடி, தண்டனையை கொடுக்க வேண்டும். என் பெருமைக்குரியவர்களே, சவுக்கு எடுத்து அதிகாரிகிட்ட கொடுத்தார். மது அருந்தினால் இஸ்லாம் பச்சை பிறைகொடி பட்டுளி வீசி பறக்கிற மண்ணில் தண்டனை கொடுக்க வேண்டும்னு சவுக்கு எடுத்து கொடுத்தான். யாரு? சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. அதிகாரிகளுக்கு கை நடுங்கிடுச்சு, கால்கள் நடுங்கின, கைகள் நடுங்கின. என் பெருமைக்குரியவர்களே, மன்னன் முன்னால் மன்னன் மகனை அடிப்பதற்கு அவர்கள் கைக்கு வரமும் இல்லை, வலிமையும் இல்லை. என் பெருமைக்குரிய அரிமாக்களே, அதிகாரிகள் கையிலிருந்து சவுக்க வாங்கி மன்னனே கையில் எடுத்து, அவர் பேர் கலிஃபா உமர், பெற்ற மகனை சவுக்கால் அடித்தார். உடம்பு பாலம் பாலமாக வெடித்தது, இரத்தம் ஆறாக ஒழுகியது. நிற்க சக்தியற்று கலிஃபா உமரின் பிள்ளை இன்னைக்கு இருக்கிற கந்தஹாரிலிருந்து இஸ்தான்புல் என்கிற கான்ஸ்டான்டினோபிள் துருக்கி சாம்ராஜ்யம் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் தலைநகர் கந்தஹாரிலிருந்து அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியின் மகன் கீழே சாய்கிறான். பெற்ற தகப்பன் அல்லவா, கண்களில் கண்ணீர், கவலை கழுத்தை நெரிக்கிறது. மகன் மரணத்தின் வாசலுக்கு துரத்தப்படுகிறான். அப்பொழுது அவர் மகனிடத்தில் பேசுகிறார், மகனே, பச்சை பிறைக்குடி பட்டுளி வீசு பறக்கின்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நீ ஆகாத காரியத்தை செய்திருக்கிறாய், அதற்குரிய தண்டனையை நீ பெற்றிருக்கிறாய், இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மகனே, மரணம் உன்னை நெருங்குகிறது, நீ மரணத்தின் வாசலுக்கு விரைந்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் நிச்சயித்தால், அல்லாஹ் உன்னை விரும்பினால், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும். மகனே, அந்த சொர்க்கத்திற்கு நீ சென்றால் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ சந்தித்தால் மகனே, நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணைப்படியும் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிற நெறிமுறையின்படியும் உமரின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு நானே உதாரணம் என்று பெருமானிடத்தில் சொல் மகனே என்று கலிஃபா உமர் சொன்ன காட்சியை படிக்கிற பொழுது என் பெருமைக்குரியவர்களே, குருதி உறைந்து விடுகிறது. அப்படி ஒரு மகன், அப்படி ஒரு தந்தை உறவு. இந்த நாட்டில் பெரியாரை தந்தை என்றார்கள். 97 வயசு, வயிற்றிலிருந்து ஆபரேஷன், வயிற்றில் ஆபரேஷன், ஆபரேஷன் செய்த வயிற்றில் இருந்து டியூப் வழியாக சிறுநீர் செல்லக்கூடிய டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட். வயசு 96, தொண்டு செய்து பழுத்த கிழவன், ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவன், சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பருந்தாக சுற்றி வந்தவன். என் பெருமைக்குரிய அரிமாக்களே, தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவன், கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவன், கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவன், தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமியுருண்டையை பற்றி கவலைப்பட்டவன். அவன் பெயர் தந்தை பெரியார் என்றே தமிழகம் அவனை கொண்டாடியது. சமூகத்துக்காக வாழ்ந்தான்,
பொங்கல் விடிந்தால் பொங்கல் ஒரு நடுத்தர வயது பெரிய இன்கம் கிடையாது புண்ணிய வருமானம் அவருடைய வகுப்பு தோழனுடைய வீடு கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா நீ என்னுடைய கிளாஸ்மேட் நீ என்னுடைய கிரகப்பிரவேசத்திற்கு வர வேண்டும் என்று அவனுக்கு அவனுடைய நண்பன் அழைப்பு விடுத்தான் என்னுடைய வகுப்பு தோழன் பள்ளியில் பயிலுகிற காலத்தில் கனவு கண்ட வேளைகளில் கால் சட்டை பருவத்தில் காடுமேடுகள் சுற்றிய காலத்தில் என்னோடு சுற்றி வந்தவன் எனக்கு உற்சாக உற்றாக இருந்தவன் எனக்குள்ளே குற்றால குதூகலத்தை இறக்குமதி செய்த என் பாச நண்பன் வீடு திறக்கிறான் வசந்த மாளிகை போல வானமளாவிய கட்டியிருக்கிற அந்த மாளிகையிலே திறப்பு விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறான் கொண்டு போவதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு யோசிக்கிறான் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவன் என்ன செய்துட்டான் தெரியுமா வீட்டில் அவனுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் இருக்கு நினைப்பரிஸ் எல்லாரும் கொடுப்பாங்க நானே கொடுத்துருக்கேன் என்ன என்ன கல்யாணம் இருக்க யசோதா அக்கா மகளுக்கு கல்யாணம் இருக்க நம்ம வீட்டில் ஏதாவது இருக்க அப்படின்னு என் வீட்டுக்காரிகிட்ட கேட்பேன் என் வீட்டுக்காரி தந்திரமா சொல்ல எல்லாத்திலையும் பேர் வெட்டி வச்சிருக்கும்பா பேர் வெட்டியிருக்கான்னு நான் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது தன்னுடைய தனக்கு கிடைச்ச கிஃப்டை தன்னுடைய நண்பன் வீட்டு திறப்பு விழாக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் ஒரு விலை உயர்ந்த காகிதம் கிஃப்ட் பேப்பர் வாங்கினான் விடிஞ்சா பொங்கல் அன்னைக்குதான் வீடு திறப்பு விழா கிஃப்ட் பேப்பர் வாங்கி டேபிள்ல வச்சுட்டு தூங்கிட்டான் மனைவி வாசலில் கோலப்படுகிறாள் கொண்டையை குலுக்கி சேவல் கூவுகிறது தண்டையை குலுக்கி தளிர்மணி குழந்தைகள் எழுகின்றன இடையில் குடம் கொண்டு நடையில் நடம் நல்கி நம்குலம் அடந்தைகிற அல்லியும் குளத்தினை அடைந்தனர் தண்ணீருக்கு ஆனை சாத்தான் கீசு கீசு என்று சத்தம் போடுகிறது காக்கை கரைகிறது பொழுது விடிந்து விட்டது விடிந்தால் பொங்கல் அவ என்ன செய்துட்டா பொங்கலுக்கு அந்த மூணு கரும்பு எடுத்து இப்படி வச்சா மஞ்சள் மிஞ்சியும் வச்சா பொங்கல் பானையை வச்சா பொங்கல் போட்டுட்டு இருக்கா அவளுடைய அஞ்சு வயசு குழந்தை அதுக்கு பேர் அஞ்சலி அவ என்ன செய்துட்டா அப்பா வாங்கி வச்ச கிஃப்ட் பேப்பரை ஒரு எம்டி பாக்ஸ் அதை சுத்தி அந்த கிஃப்ட் பேக் பண்ணி அந்த கரும்பு கட்டி வச்சிருந்தால அந்த கரும்பின் உச்சியில கொண்டு இந்த கிஃப்ட் பாஸ அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறானே விலை உயர்ந்த தாள் கிஃப்ட் பேப்பர் அதுல கட்டி ஒரு எம்டி பாஸ கட்டி தொங்க விட்டுட்டா அஞ்சு வயசு அஞ்சலி இவன் ஆற்றில் நீராடி விட்டு வருகிறான் பொங்கலோ பொங்கல் என்று பொங்குகிறாள் மனைவி அந்த கிஃப்ட் பேப்பரில் ஏன் கெட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்டான் நான் இல்லைங்க உங்கள் மகள்னு சொன்னான் தந்தைகிட்ட அவனுக்கு ஆத்திரம் அந்த கிஃப்ட் பேப்பரை அவன் 22 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான் அதற்கு கூட அவனுக்கு சிரமம் என் பெருமைக்குரியவர்களே மகள அடிச்சுட்டான் அத்து கீழே போட்டுட்டான் அடிச்சுட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான் அந்த பிள்ளை அழுதுட்டு பதில் சொல்ல முடியல அந்த இப்படி உடைச்சான் அப்பா அதுக்குள்ள உங்களுக்கு நான் அன்பாக தந்த முத்தம் இருக்கிறதப்பான்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை அந்த பெட்டிக்குள்ள அப்பா அப்பா நான் உங்களுக்கு தந்த செல்ல முத்தம் அந்த பெட்டிக்குள் இருக்கிறதுனா இவன் பெட்டியை உடைச்சு பார்த்தான் ஒன்றும் இல்லை நாய முத்தம் இருக்குன்னு சொன்னியானு மீண்டும் அடிச்சிட்டான் குழந்தை மீண்டும் கீழே விழுந்து விட்டது பொங்கல் முடிந்து விட்டது அடுத்த நாள் அவன் வேலைக்கு போய்விட்டான் குழந்தை பள்ளிக்கு சென்றது மாலையிலே தகவல் வருகிறது சாலை விபத்தில் 5 வயது குழந்தை அஞ்சலி சாலை விபத்தில் சமாதி ஆகி போனாள் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் வேலைக்கு போன இடத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறான் இன்றைக்கும் அந்த அஞ்சலி பேக் செய்த பெட்டியை தன் தலையணைக்கு அருகில் வைத்து கொண்டு அந்த தந்தை அழுது கொண்டே இருக்கிறான் இப்படித்தான் தந்தை பெருமைக்குரியவர்களே என்னுடைய தங்கை உறவு முறையில் என் தங்கை
அவளை மனம் செய்து கொடுத்து விட்டோம். பெரிய பணக்காரர்கள் அவர்கள் இப்பொழுது. அவர்கள் என் தங்கையினுடைய கணவர், என்னுடைய மைத்துனர். எங்கள் அவ்வளவா மதிக்கிறது இல்லை. காரணம் வசதி. வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் குடும்ப உறவுகளிலே கூட ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது. நான் ஒரு பொதுவாழ்வில் இருக்கிற சூழலில் கூட அவர் மரியாதை நிமித்தமாக கூட என்னை வீட்டுக்கு வந்து பார்ப்பதில்லை. என் தங்கையை எங்கள் வீட்டுக்கு அவர் விடுவதும் இல்லை. 18 ஆண்டுகளுக்கு பிறகு என் தங்கையும் தங்கையினுடைய கணவரும் தேவி கிருஷ்ணான் அந்த குழந்தைக்கு பேர், அவளுக்கு ஒரே மகள், அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். என்ன இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கன்னு என் மனைவிட்ட கேட்டேன். நீங்களே கேளுங்கன்னு என் மனைவி சொன்னான். நான் கேட்டேன், என்ன ஒன்றும் இல்லை, அவள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தேவி விரும்புகிறா, மச்சான் நினச்சா ஒரு சீட்டு வாங்கி தந்துடலாம். நான் சொன்னேன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் 2 காலேஜில் தான் இருக்குது, சாஸ்தாவில் இருக்குது, இன்னொன்று எஸ்ஆர்எம்ல இருக்கு. சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் கரஸ்பாண்டண்டை எனக்கு பழக்கம் இல்லை. எஸ்ஆர்எம் கரஸ்பாண்டண்டை சந்திக்க முடியுமா, எனக்கு அதுக்கு சக்தி இருக்கிறதான்னு தெரியலை, நான் முயற்சிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், கார் எடுத்துட்டு மெட்ராஸ் வரைக்கும் நான் மச்சான் கூட வர்றேன், எப்படியாவது மகளுக்கு சீட்டு வாங்கணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புகிறா, தயவு செய்து மச்சான் வாங்கித்தாங்கன்னு சொல்லி திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு 18 ஆண்டு காலம் எங்களை பார்க்காத எங்கள் மைத்துனர் தன் மகளுக்காக வந்து இப்போது என்னை பார்க்கிறான் என்றால், அன்றைக்கே பழைய காலத்தில் சொன்னான், தந்தை போனால் கல்வி போயிடும், தந்தை போனால் கல்வி போயிடும். நான் இன்றைக்கு ஒரு தந்தை. என் மகனுக்கு நான் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டேன். என்னுடைய வருமானத்துக்கு அது உகந்ததா? இல்லை. ஆனால் எந்த விலை கொடுத்தாத அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தந்தையாக நான் இன்றைக்கு நினைக்கிறேன். நேற்று முன்தினம் தான் கேட்டான், 3000 ரூபாய் வேணும்னு கேட்டான். எதுக்குன்னு கேட்டேன், ஜட்டி வாங்கினான். 3000 ரூபாய்க்கு ஜட்டியா அப்படின்னு கேட்டேன். அது பிராண்டட் ஜட்டி, அப்பாவுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னான். இப்படி தந்தை மகன் உறவு என்பது இந்த மண்ணில் இருக்கிறது. தந்தையை சுமந்து கொண்டிருக்கிற எத்தனையோ புதல்வர்கள் இந்த தரணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாயை கொண்டாடுகிற இந்த சமூகத்தில் தந்தையையும் கொண்டாட வேண்டும். தந்தை தாயையும் சேவிக்காத பிள்ளைகளால் இந்த மண்ணுக்கு, அவர்களால் இந்த மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. தந்தை தாயை கொண்டாடுங்கள். வடபுலத்தில் பண்டரிநாதன் என்று கண்ணபிரான் உட்கார்ந்திருக்கான், எங்க பாண்டரங்கன் என்கிற பெயரால் உட்கார்ந்திருக்கான். எங்க பண்டரிபுரத்தில் பகவான் பேர் பாண்டரங்கன். ஏன் அவனுக்கு பாண்டரங்கன் அப்படின்னு பேருன்னா, அந்த ஊரில் ஒரு தாயை சேவித்தான், தந்தை தாயை கொண்டாடினான். தாய்க்கு 70 வயசு ஆயிடுச்சு, கொதும்பு போல் ஆயிட்டா, முதுகு கூனி விட்டது, கண்கள் பார்வையிழந்து விட்டது, முகத்தில் சுருக்க வந்து விட்டது, அவள் நடக்க முடியவில்லை. பெற்ற தாயை அள்ளி எடுத்து ஒரு நாள் கொல்லைப்புறத்தில் கொண்டு போய் வெது வெதுப்பான வெந்நீரில் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறான். இவன் பெரிய கண்ணன் பக்தன். கண்ணா கண்ணா கண்ணா, நினைவு திரும்புகிற பொழுதெல்லாம் கண்ணா 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 கண்ணான்னு கூப்பிட்டு இருந்தான். வருஷ கணக்கில் கண்ணா கண்ணான்னு இவன் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட பேர் புண்டரீகன். அவன்கிட்ட வந்துட்டான், வந்தான், கண்ணன்னு கூப்பிட்டானே வந்துருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கண்ணனே புண்டரீகனை பார்க்க வந்துட்டான். இவன் தாயை குளிப்பாட்டிட்டு இருக்கான். இவன் தாயை குளிப்பாட்டி மெல்லிய துணி எடுத்து தாயினுடைய உடலை நோவாமல் துடைத்து வெள்ளி ஆடை அவளுக்கு உடுத்தி 2 கையில் குழந்தை ஏந்துவது போல ஏந்தி ஒரு தூளியில் கொண்டு தாயை போட்டு தென்னை மரத்தில் ஏறி இவனே இளநீரை வெட்டி வெள்ளி கிண்ணத்தில் பெய்து சங்கெடுத்து தாயினுடைய வாயிற்றில் குழந்தைக்கு அமுது ஊட்டுவது போல ஊட்டி கொண்டிருக்கிறான். கண்ணன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணன் புண்டரீகண்ட கேட்டான், கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டுட்டு தானடா நான் வந்தேன், நான் சும்மா வந்தேனா,
மதியாதார் வாசல் மிதிக்கிறதுனடா இந்த கண்ணே, நீ கூப்பிட்டதுனால தானடா நான் வந்தேன், நான் வந்ததை கூட பார்க்காம உன் தாயை சேவிச்சிட்டு இருக்கே, இது நியாயமானு கண்ணன் புண்டரிகண்ட கேட்டான். கண்ணனுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு, இதுக்குதான் கண்ணன் காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர். நீ இல்லடா என்ன கூப்பிட்ட, நான் இல்லடா வந்தேன், நீ ஏண்டா என்ன கவனிக்காம உன் தாயை கொண்டாடிட்டு இருக்கேன்னு கேட்டல. அவன் சொன்னான், தாயை கொண்டாடி கொண்டிருக்குவதற்கு தானே இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம், தந்தை தாயை சேவிக்கத்தானே வந்திருக்கிறோம், இது முடிஞ்ச பிறகு நான் உன்ன பார்க்க வர்றேன்னு இவன் சொன்னான். அப்ப கண்ணன் கேட்டான், அப்ப நான் அது வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டான். நில்லுன்னா எங்க நிக்கணும் அப்படின்னு கண்ணன் திருப்பி கேட்டான். குண்டரிகன் ஒரு கல்லை தூக்கி போட்டான், அந்த கல்லின் மீது பகவான் கண்ணன் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் என்கிற பெயரால் இன்றைக்கும் இந்த தேசத்தில் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துக்கு பேரு பண்டரிபுரம், பகவான் பேரு பாண்டுரங்கன். தந்தை தாய் மிக்க உறவுகளை நாம் கொண்டாட தவறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு புற்றீசல் போல இந்த பூமி எங்கும் முதியோர் இல்லங்கள் முளைக்கின்றன. இவை சாப பறவைகளின் சரணாலயங்களாக இன்றைக்கு மாறிவிட்டிருக்கிற சூழலில் இதைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அரிமா சங்கத்துக்கு 1000 வேலை இருக்கு. நான் இங்க உள்ளுக்கு நுழைகிற பொழுது அரிமா சங்கத்தினுடைய சேவை திட்டங்களை எல்லாம் பற்றி விளக்கி கொண்டிருந்தார்கள். கண் இல்லாதவருக்கு கண், கால் இல்லாதவருக்கு செயற்கை கால், வெறிநாய் பிடித்து துன்பப்படுகிறவர்களுக்கு வெறிநாய் கடிப்பதற்கு முன்கூட்டியே தடுப்பு மருந்து, அரிமா பல சேவைகளை இன்னைக்கு செய்து கொண்டிருந்தாலும் இந்த சமூகத்தில் தந்தை தாயை மறுதளித்து அவர்களை முதியோர் உள்ளத்தில் கொண்டு ஒப்படைக்கின்ற ஒரு அநாச்சார கலாச்சாரம் தண்ணீர் விடாமலே இன்னைக்கு வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில் தந்தையையும் மதிப்பதற்கு எங்கள் நாட்டில் நாங்கள் இருக்கிறோம், அரிமா சங்கம் அதற்கு வழிகாட்டுகிறது என்ற வகையில் நண்பர் ஸ்ரீதர் இன்றைக்கு தந்தையை கொண்டாடுகிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். தந்தை மதிக்க தகுந்தவர், தந்தை தவறு கூட செய்யலாம், ஆனாலும் அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். தாய்க்கு கொடுக்கிற மரியாதையை தந்தைக்கும் கொடுத்து சரிநிகர் சமானமாக நாம் அவர்களை ஆராதித்தால், அவர்களை அங்கீகரித்தால் நமக்கு சுவர்க்கம் நிச்சயம், நம்முடைய வருங்காலம் பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கு நாம் நம்முடைய தந்தையை நிராகரித்தால் நாளைக்கு நமது பிள்ளைகள் நம்மை நிராகரிப்பார்கள். வட்டியும் முதலுமாக நாம் பழிவாங்கப்படுகிற ஆபத்து இருக்கிற காரணத்தினால் அதை இப்பொழுதே தடுத்து நிறுத்தி தந்தை தாயை சேவிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்வதற்கு இந்த பொன்னாளில் கொடைக்கானல் மலையின் உச்சியில் சூளுரைப்போம் என சொல்லி அரிமா சங்கத்தில் பேசுவதற்கு எப்போது அழைத்தாலும் நான் உடனே இசைவதற்கு தெரிவிப்பதற்கு காரணம் என்னை புதுப்பித்துக் கொள்ளவும், என்னை புனருத்தாரணம் செய்து கொள்ளவும், என்னை புதுப்பித்துக் கொள்ளவும், என்னை புனருத்தாரணம் செய்து கொள்ளவும், என்னுடைய பயணத்தில் சுமை இல்லாமல் வருகிற நாட்களை நான் வென்றெடுக்கவும் அரிமா சங்கத்தில் பேசினால் அதற்குரிய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் எனக்கு என்னை தெரியாமல் ஒரு டானிக் இங்கே கிடைத்து விடுகிற காரணத்தால் தொண்டால் பொழுதளக்கிற உங்கள் தொண்டுகள் சிறக்கட்டும். தந்தையை கொண்டாடுவோம், தரணியில் அவர்களுக்கு உரியதோர் அங்கீகாரம் கொடுப்போம் என சொல்லி இந்த தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நான் பேசிய பேச்சில் யாருக்காவது குறை இருக்குமானால் பெருந்தன்மையோடு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாஞ்சிலாரே. We request our region chairperson to honor our chief guest.